வணக்கம் நண்பர்களே, உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் சொல்வோம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது விதியை மதியால் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விதியை மதியால் எப்படி மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விதிங்கிறது என்னென்ன கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னேசனும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் தான் இந்த விதியை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறாங்க. அதாவது மொத்தம் வந்து 12 லக்னங்கள் உண்டு. அதில் 7 கிரகங்கள் நவகிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்த 7 கிரகங்கள் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிபதியாக வராங்க. அப்போ அந்த கிரகமும் அதுக்கப்புறம் சனி பகவான், இவங்க வந்து ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய விதி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த விதியானது எப்படி இருக்குன்னாக்கா, ஒருத்தனுடைய வாழ்க்கை வந்து மேடு பள்ளம் நிறைந்ததாகவும், ஒரு சிலருக்கு ஸ்மூத்தான ரோட்டில் போகிற மாதிரி வாழ்க்கையும், ஒரு சிலருக்கு கரடு முரடான ரோட்லேயே போகிற மாதிரி ஒரு அமைப்பும் கொண்ட ஜாதகமாக தான் இருக்குது. அதை தான் நம்ம வந்து விதின்னு சொல்கிறோம். இந்த விதியை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய 2 கிரகங்கள் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மதிங்கிறத நீங்கள் சந்திரன் எடுக்கக்கூடாது. இந்த மதிங்கிறது வந்து இங்கே வந்து புத்திசல்தனம், அதுக்கப்புறம் அறிவு, இதை தான் நம்ம வந்து இங்கே எடுக்கிறோம். அப்போது இந்த 2 கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது கரடுமுரடான ரோடாக இருந்தாலும், அல்லது மேடு பள்ளமான ரோடாக இருந்தாலும், அல்லது ஸ்மூத்தான ஒரு ரோடாக இருந்தாலும், அதில் எப்படிப்பட்ட வாகனத்தில் போனால் எந்த மாதிரி போனால் சிரமம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் இருவர் இருக்காங்க. அந்த 2 கிரகமும் வேறு யாரும் இல்லை, நவகிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பகவானும், அதற்கடுத்து சுபகிரகமான புத பகவானும் தான் இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஒரு காரகம் வைக்கிறாங்க. அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவானும் புதர் பகவானும் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா, அந்த விதியை இவங்க மதியால் மாற்றி தான் அமைச்சுப்பாங்களே தவிர விதியை கண்டிப்பாக வெல்ல முடியாது. இப்போ இந்த விதிக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணும்னா, ஒருத்தனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் அவன் பிழைக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அது காராக இருக்கலாம், அல்லது ஒரு பேருந்தாக இருக்கலாம், அல்லது லாரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் அவன் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த விதி என்ன சொல்லுது, அவன் டிரான்ஸ்போர்ட் வச்சு அதன் மூலமாக தான் அவனுக்கு ஜீவனம் அப்படிங்கிறத அது காட்டுது. ஆனால் அந்த விதி வந்து அவன் ஒரு காரை தான் வச்சுருக்கணும், இல்லை 2 காரை தான் வச்சுருக்கணும், இல்லை 10 காரை தான் வச்சுருக்கணும் அப்படின்னு அது வந்து நிர்ணயம் பண்ணலை. அப்போது இந்த மதியாக்கிய புதனும் குருவும் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 2 காரை வைப்பாங்க, 4 காரை வைப்பாங்க, 10 காரை வைப்பாங்க. இப்படியே அவங்களுடைய புத்திசல்தனத்தினால அவங்களுடைய அந்த தொழிலை வந்து விருத்தி பண்ணி அவங்க வந்து நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு போகிறாங்க. அதாவது இங்கே விதிங்கிறது இவன் டிரான்ஸ்போர்ட் மூலம்தான் சம்பாதிக்கணுங்கிறது விதி. ஆனால் அந்த மதிங்கிறது மாற்றி அமைச்சிக்கிச்சு, அந்த விதியை மாற்றலது. அவன் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான், அதுலேருந்து அவன் மாறலை. ஆனால் இந்த மதி என்ன பண்ணிச்சு, அதில் அதிகப்படியான அதாவது எண்ணிக்கைகளை மாற்றி அதன் மூலமாக லாபம் வர வச்சு அது வந்து அந்த ஜாதகனை மேலே வர வைக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, விதியை வந்து கண்டிப்பால் மதியால் வெல்லவே முடியாது. ஆனால் இந்த மதியால் அந்த விதியை மாற்றம் செய்து கொள்ளலாமே தவிர அதை கண்டிப்பாக வெல்லவே முடியாது அப்படிங்கிறதா இந்த பதிவின் நோக்கம். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். வணக்கம்.